அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தார் சலாம் கேடிஎன்எல். தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் யூனிட் த்ரீ வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நவ் வி ஆர் கோயிங் டு யூனிட் ஃபோர். டைம் ஆல்ரெடி நோ. சி த கிளாக், அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அண்ட் நம்பர்ஸ் இன் 1 to 12 இன் கேப். ஓகேவா? அதாவது நம்ம வந்து டைம் என்னென்னு சொல்லிட்டு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கிளாக்கில் இங்கே பார்த்துருப்பீங்க, நாம் கையில் போடக்கூடிய வாட்சு அதில் ஒரு டைம் காட்டும். நிறைய கிளாக்ஸ், டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கிளாக் இருக்குது, வால் கிளாக் எல்லாமே இருக்குது. இந்த கிளாக்கை பார்த்தீங்க அப்படின்னா 1 to 12 வரையும் சரியான இடைவெளியில் நம்பர்ஸ் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் ஹேண்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஹேண்டுன்னு சொல்கிறோம், அவர் ஹேண்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் லாங்கர் ஹேண்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மினிட் ஹேண்டுன்னு சொல்கிறோம், அதாவது மணிமுள், நிமிடமுள்னு சொல்கிறோம். அவர் ஹேண்டு வந்து அவரை காட்டுது, அண்டு மினிட்ஸ் ஹேண்ட் வந்து மினிட்ஸை காட்டுது. ஓகேவா? பாருங்கள், இப்போ 5:00 எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா அவர் ஹேண்டு வந்து 5 போட்டுக்கிறோம், மினிட் ஹேண்ட் வந்து 12 போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கிளாக் வந்து என்ன செய்கிறோம், நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 hour, அதாவது 1 hour பிறகு அல்லது கழித்துன்னு சொல்லும் பொழுதும், 5:00 1 hour பிறகு எப்படி ஆகும், 6:00 ஆகும். ஸோ 6:00 எப்படி வரையணும் பாருங்கள், 6 நம்பர்ஸுக்கு நேராக ஸ்மாலர் ஹேண்டும் 12 நம்பர்ஸுக்கு நேராக லாங்கர் ஹேண்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லுக் அட் த பொசிஷன் ஆஃப் த அவர் ஹேண்ட் அண்ட் ரைட் த டைம் இன் த கிவன் பாக்ஸ். அதாவது டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன டைமுங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கிளாக்கை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் ஹேண்டு 3 இருக்குது அண்டு லாங்கர் ஹேண்டு 12 இருக்குது. ஸோ 3:00. ஸோ என்ன எழுதிக்கிறோம், 3:00 எழுதிக்கிறோம், டைம் 3. இங்கே ஸ்மாலர் ஹேண்டு 8 இருக்குது, லாங்கர் ஹேண்டு 12 இருக்குது. ஸோ 8:00. அடுத்து ஸ்மாலர் ஹேண்டு 9 இருக்குது அண்டு லாங்கர் ஹேண்டு 12 இருக்குது. ஸோ 9:00. த லாஸ்ட் 1 பாருங்கள், ஸ்மாலர் ஹேண்டு 4 இருக்குது, லாங்கர் ஹேண்டு 12 இருக்குது. ஸோ 4:00. இந்த லாஸ்ட் 1 நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, என்ன இருக்குது, 2:12. ஸோ 2:00. ஓகேவா? ஆக்டிவிட்டி 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாக் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, டைம் கொடுத்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 11:00 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 11:00 போடுறதும் ஸ்மாலர் ஹேண்டு 11 போட்டுட்டு அண்டு லாங்கர் ஹேண்டு 12 போட்டுக்கிறோம். அடுத்து 1:00 சொல்லும் பொழுதும் ஸ்மாலர் ஹேண்டு 1 போட்டுக்கிட்டு அண்டு லாங்கர் ஹேண்டு என்ன போட்டுக்கிறோம், 12 போட்டுக்கிறோம். அடுத்து 5:00 சொல்லும் பொழுதும் ஸ்மாலர் ஹேண்டு 5 போட்டுக்கிட்டு லாங்கர் ஹேண்டு 5 போட்டுக்கிறோம். 7:00 போதும் ஸ்மாலர் ஹேண்டு 7 அண்டு லாங்கர் ஹேண்டு 12 போட்டுக்கிறோம். த லாஸ்ட் 6:00 போதும் ஸ்மாலர் ஹேண்டு 6 அண்டு லாங்கர் ஹேண்டு 12 போட்டுக்கிறோம். இந்த மாதிரி என்ன செஞ்சு ரொம்ப ஃபில் பண்ணிக்கிறோம். ஆக்டிவிட்டி 3 பார்த்தீங்க அப்படின்னா டிக் த கிளாக் விச் ஷோஸ் த டைம் மென்ஷன்டு பிலோ. அதாவது ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 1 hour லேட்டர், 2 hour லேட்டர், 3 hour லேட்டர், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி இடத்துல என்ன செய்ய போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது டைம் என்ன, இந்த கிளாக்கோட டைம் 5:00. ஸோ அங்கே 1 hour லேட்டர் அப்படின்னா 5 ஆட் பண்ணும்பொழுது 6:00. ஸோ இந்த கிளாக் சரி, இதுதான் சரி. ஸோ அங்கே டிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து டைம் என்ன கொடுத்துருக்கு, 8:00 கொடுத்துருக்காங்க. 2 hour லேட்டர்னு சொல்லும் பொழுதும் 8:02 ஆட் பண்ணணும், 9:10. ஸோ 10:00 கிளாக் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 3rd பார்த்தீங்க அப்படின்னா 10:00 கொடுத்துருக்கு, 1 hour லேட்டர், 10:01 ஆட் பண்ணும் பொழுதும் என்ன வரும், 11 வரும். ஸோ இது கரெக்டு, 11 வரும். ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, இதை நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கோம். அடுத்து
அதாவது அவர் ஹேண்ட் அண்ட் ஸ்மாலர் ஹேண்டும் லாங்கர் ஹேண்டும் ஒரே நம்பரில் இருக்குது. இதோட டைம் என்னப்பா, அதாவது 12 o'clock. ஸோ 12 o'clock 2 hour லேட்டர் கொடுத்துருக்காங்க. 2 hour லேட்டருங்கும் பொழுது 12 அப்புறம் 1 அதுக்கப்புறம் 2, ஸோ 2 o'clock. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock கொடுத்துருக்கு, 3 hour லேட்டர். 7 த்ரீ ஆட் பண்ணும் பொழுது 8, 9, 10. ஸோ என்ன வரும், 10 o'clock. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் 4 டைம்னு போட்டு கிளாக் ஆக்டிவிட்டி 1 உள்ள கிளாக்கை வரைஞ்சி டைம் எழுதிக்கோங்க. ஆக்டிவிட்டி 2 உள்ள டைம் எழுதி கிளாக் வரைஞ்சிக்கோங்க. ஆக்டிவிட்டி 3 உள்ள கிளாக் எல்லாம் வரைஞ்சி 1 hour லேட்டர், 2 hour லேட்டர், 1 hour லேட்டர், 2 hour லேட்டர், 3 hour லேட்டர் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்குரிய ஆன்சருக்கு உண்டான கிளாக்கை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அது அதுக்கு நேர வரைஞ்சிக்கோங்கப்பா. ஓகேவாம்மா? தேங்க்யூம்மா.